Hello guys, welcome to my channel. I'm Jaicy Victoria. So, in this video, we have a vlog video. So, this is Sunday. And we have a lot of value. And we have a chitting with my mom and sisters. So, we have a lot of fun. So, we have a lot of fun in this video. So, we have a lot of fun in this video. So, if you look at my channel first time, please subscribe and tap the bell icon. And follow me on Instagram handle. Follow me on the link in the description. Now, let's go to the video. Dress போடலாம் அப்படினு பார்க்கலாம் இந்த குப்பைக்கு நடுவுல எனக்கு எதனா ஒரு Dress இருந்து चूஸ் பண்ணி எடுத்துக்கணும் வந்துட்டு க்ளோவியால இருந்து வாங்குனே அந்த டி-ஷர்ட் டைப்ல இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு நைட்டி அததான் வந்து எடுத்து போட்டு போறேன் நீங்களும் வந்து க்ளோவியால வந்து purchase பண்ணிக்கலாம் and also என்னோட பார்ட்னர் கோட் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் சோ இப்போ நம்ம குளிச்சிட்டு வந்தறலாம் So, குளித்து முடித்து விட்டேன் இப்போ வந்து மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம் எங்க சித்திலாம் வந்துட்டாங்க அதனால தான் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ಜಾஸ்தியா இருக்கு இந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்கனா அந்த மாதிரி தான் கதபிஸ்டே இருப்பாங்க இப்போ நம்ம வந்துட்டு மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணிடலாம் சோ போன வந்து இங்கேயே ஒரு டப்பா மேல வந்து நிக்க வச்சிருக்கேன் இந்த லைட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அத மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க எனக்கு ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம் பாண்ட்ஸோட அப்ளை பண்ணிக்கிறேன் எப்பவும் போல நான் வந்து एक्चुअली வந்து லிப் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் நினைச்சேன் இன்னைக்கு நான் வந்து காதியோட இந்த லிப் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ண போறேன் இது வந்துட்டு எனக்கு ட்ரெல் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குல்லையா அதுல இருந்து சென்ட் பண்ணிருந்தாங்க அவங்க என்னெல்லாம் சென்ட் பண்ணிருந்தாங்கன்னா காதியோட இந்த லிப் ஸ்க்ரப் அதுக்கப்புறம் கியூர் ஸ்கின்ல இருந்து இந்த அண்டர் ஐ ஜெல் அதுக்கப்புறம் பிளம்மோட இந்த இலுமினன்ஸ் மேக்கப் கிளென்சிங் பாம் வந்து அமிச்சிருந்தாங்க இந்த மூணு அமிச்சிருந்தாங்க பக்கத்துல வந்து மோட்டர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் குர்ன்னு சத்தம் கேக்குது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டு மோசமா இருக்கும் இந்த வீடியோல தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் இந்த காதியோட இந்த ஸ்க்ரப் வெச்சு ஓகே சோ இந்த ஸ்க்ரப் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப மைனியூட்டா இருக்கு நான் இதுக்கு முன்னாடி குட் வைப்ஸோட ஸ்க்ரப் யூஸ் பண்ணிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சுகர் பார்ட்டிகல்ஸ் அப்படியே அந்த நம்ம வீட்டு கிச்சன்ல சுகர் எப்படி இருக்குமோ அப்படியே வந்துட்டு உள்ள போட்டு வச்சிருப்பாங்க டப்பால கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பட் இது அப்படி இல்லை இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஸோ அவ்வளோதான் நம்ம வந்துட்டு இதை வாஷ் பண்ணிட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு இந்த கியூர் ஸ்கின்னோட அண்டர் ஐ ஜெல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஒரு ரெண்டு நாளா நைட் டைம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு நாளாக தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் பெருசாக எதுவும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி வந்துட்டு மார்னிங்கே இது யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் பிகாஸ் இது வந்துட்டு அப்ளை பண்ணதும் வந்து கண்ணு கீழெலாம் நல்லா சில்லுன்னு இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவு தான் மார்னிங் ஸ்கின் கேர் வந்து இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் ஊர்க்கதை உலகக்கதை ஆயா கதைலாம் பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் நான் பிரியாணி செஞ்சால் தான் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா நான் செய்கிறதா பயங்கர டேஸ்டாக இருக்கும்ன்றதுனால அதெல்லாம் போய் சரிங்க சரிங்க அதனால தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் Later. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட போறோம் நம்ம கிட்ட வந்து நாலு லெக் பீஸ் இருக்கு இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிர வேண்டியதுதான் நாலு லெக் பீஸ் போட்டுட்டோம் இப்போ மத்த சிக்கன் பீசஸ் எல்லாம் போட போறேன் Many, many minutes later. சச்சி இன்னைக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்டியா இருக்கு பயங்கர டேஸ்டா இருக்கு மம்மிக்குலாம் அந்த மாதிரிலாம் செய்யவே தெரியாது நான் செஞ்சாதான் என்னை விட நீ சூப்பரா செஞ்சியா அது வந்து மம்மி கிட்ட இருந்து எப்படி கத்துக்கணும்னு ப்ரொசீஜர் கத்துக்கிட்டு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்கும் அது சரி அது என் கைப்பக்குவம் வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாதுன்னா பாத்துக்கங்க இப்ப போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு மித்த வேலைகள் எல்லாம் பார்ப்போம் Thank you.
இன்னைக்கு பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எப்பவுமே நல்லா இருக்கும், ஆனா இன்னைக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. சொன்னேன்ல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்கும். எங்க மம்மி செஞ்சா கூட இவ்வளவு டேஸ்ட் வராதுன்னா பாத்துக்கோங்க. இல்ல நீ செஞ்சா பிரியாணி மட்டும் நல்லா இருக்கு, இன்னும் மத்ததும் கத்துக்கோ. உண்மையிலேயே பிரியாணி செம்மையா இருக்கு. காமிச்சியா பிரியாணி? காமிச்சேன். நீங்க பாக்கதான் முடியும், ஆனா எங்க வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா டேஸ்ட் பண்ணலாம். ஓகே. எப்ப லஞ்ச் முடிச்சாச்சு, இப்போ வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. அதனால நானும் என் தம்பிஸும் போயிட்டு ஐயோ என்ன இது, நானும் என் தம்பிஸும் போய் ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். எங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் மாஸ்க் கிட்ட இல்லையா, போயிடலாம். நான் வந்து அதே சட்டை தான் போட்டிருக்கேன், நான் கீழே மட்டும் பேண்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு காட்டுற. ஸோ கீழே வந்துட்டு பேண்ட் மட்டும் போட்டாச்சு, இப்போ வந்துட்டு போயிடலாம். இவன் வந்து என் கசின் பாப்பா, அவன் வந்து என் சொந்த தம்பி பாப்பா, ஆனால் வந்து அவன் மூஞ்ச காட்ட மாட்டான், அதனால தான் பாருங்கள் திரும்ப கூட மாட்டான். இவன் நல்ல பையன், இவன் மூஞ்சி கட்டுவான். இவன் தான் என்னோட ஹேண்ட்ஸம் கசின், மாஸ்க் கழட்டி காட்டு எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் எடுத்து அள்ளி போடுவோம். பொருள்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து நினைப்பீங்க எதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு மூணு பேராக போயிருக்கோம்ட்டு, ஆனால் அவங்கவுங்க அவங்கவுங்க தீனியை செலக்ட் பண்ணிப்போம், அதுக்காக தான் மூணு பேராக போகிறோம். வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ. கருப்பில் ஐஸ்கிரீம் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு மெல்ட் ஆகுதுன்னு. இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்த தீனி. இது எங்கள் மம்மி கேட்டாங்க, இது எனக்கு தலை வர்ற சீப்பு இல்லைன்ட்டு வாங்கினேன். இதுவும் எங்கள் அம்மா கேட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். சைடில் எங்கள் மம்மி வந்து ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்காக ஆனியன்ஸ் கட் பண்ணிவிட்டு அதை உதிர்த்து விட்டுட்ருக்காங்க. சி என்ன பண்ணுற, அதான் உதிர்த்து உதிர்த்து விட்டுட்டு இருக்காங்க. போய் கொஞ்சோண்டு மிளகாய் தூளம் உப்பு எடுத்து வாங்க. பக்கோடா தின்றதுக்காக என்னை வேலை வாங்குறேன். ஆமாம், பின்னா ஓசியில் வருமா உனக்கு? பக்கோடா ரெடி ஆயிடுச்சு, ஆனியன் பக்கோடா. A few minutes later. வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்காக கொஞ்சம் வேப்பிலை பறிச்சுக்கலாம். என்னோட ரெண்டு சித்திங்களும் எனக்காக பறிச்சு கொடுக்குறாங்க. ஸோ கைஸ் டைம் வந்து 5:00 ஆகிடுச்சு, அண்ட் என் சித்திலாம் வந்துட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு டே ஃபுல்லாக ரெஸ்ட் தான் எடுத்திருக்கோம், பட் ஸ்டில் கொஞ்சம் ஃபோன்லாம் வந்துட்டு ஓரமாக சார்ஜ் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மல்லாக்கப்படுக்கலான் இருக்கேன். ஸோ அப்புறமா பார்க்குறேன். ஸோ கைஸ் டைம் வந்து 7:30 ஆகுது. நான் நல்லா வந்து தூங்கிட்டேன், ஒரு 2 to 2.5 hours வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன். என் மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வீங்கி போயிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோ போயிட்டு எடிட் பண்ணுறதுக்காக உட்காரணும். திரும்ப நாளைக்கு வந்துட்டு ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நினச்சாலே வந்து தலையெல்லாம் சுற்றுது, அழுகையாக வருது. சாட்டர்டே சண்டே லீவ் வந்து ரொம்ப சீக்கிரமாக சொயின்னு போன மாதிரி இருக்குது. எப்போவுமே அப்படி தான், சாட்டர்டே சண்டே வந்தாலே வந்து சீக்கிரமாக போயிடும். இப்போ வந்துட்டு அடுத்த வேலை என்னவோ அதை வந்துட்டு போய் பார்ப்போம். ஸோ டின்னர் டைம் வந்தாச்சு. எங்கள் வீட்டில் எப்பயும் போல் நைட் வந்துட்டு தோசை தான் டின்னருக்கு. ஸோ சாப்பிட்டுட்ருக்கேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடிட் வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா வந்துட்டு நைட் நம்ம எடிட் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்துட்டு போர் அடிக்கும்போது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நைட் ஸ்கின் கேர் முடிச்சுட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக எடிட்டிங் தான் பண்ணிகிட்ருப்போம், உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கும், அதனால் முடிச்சுக்கலாம் அந்த வீடியோவை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.